ஃபெலிக்ஸ் இன்பவொளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பாஜகவை சேர்ந்த மதுவந்தி அவர்கள். வணக்கம். வணக்கம். சமீபமா லட்டு பரிதாபங்கள் அப்படிங்கிற வீடியோ கோபி சுதாகர் அவங்க சேனல்ல போட்டாங்க. மறுபடியும் அந்த வீடியோவை நீக்கினாங்க. இப்ப வந்து அவங்க மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன் அந்த வீடியோ அந்த அளவுக்கு சென்சிட்டிவா நினைக்கிறீங்க? அதை மிரட்டி அதை நீக்குங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நீ நானும் தாயா பிராமின், அதை செஞ்சவன் பிராமின் இல்ல. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீக்கினது நாங்க சொன்னதுனால இல்ல. அதுக்கு முன்னாடியே நீக்க பட்டுச்சு அந்த வீடியோ. ஏன்னா பல பேரோட சென்டிமெண்ட் அது ஹர்ட் பண்ணுச்சு. தெரியாது என்கிட்ட ஏதாவது சேட்ட பண்ண மார்க்கெட்ல மலிஞ்ச வலைக்கு வந்து போயிருவோம். எந்த தர்மத்தோட சென்டிமெண்டையும் தேவையில்லாம டச் பண்ண கூடாது. ஃபெய்த் அப்படிங்கிறதுக்கும் பிராக்டிகாலிட்டிங்கிறதுக்கும் ஃபேக்ட்ங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அப்புறம் என்ன நீங்க வந்தாய் மூஞ்சில பூரா விட்டுருவேன், மூஞ்சில பூரா விட்டுருவேன். அந்த மாதிரி பல வீடியோக்கள் நான் அவங்க பரிதாபங்கள் பார்த்து நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன். உங்களை பத்தின வீடியோ பாத்திருக்கீங்களா? பல வீடியோஸ் பாத்திருக்கேன். என்ன பத்தி தான் தினம் தினம் வருதே, அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலையே கிடையாது. நீ ஒரு மானங்கிட்ட ஈத்தர போட்டா என்ன போலன்னா என்ன? நான் மான உள்ளவன்டா. என்ன ஓகே யார் வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணலாம். என்னால நாலு பேர் 200 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டு போறாங்க, நாலு ட்ரோல் ஆகுதுன்னா சந்தோஷம். எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியுமே திருப்பி போறானே. திருப்பதி வெங்கடாஜலபதிங்கிறது கோடானு கோடி இந்து மக்களுக்கு பிரத்யக்ஷமான கலியுக கடவுள். ஆமா, நீ ஜூனியர் ஆத்தாவா? ஏனப்பா இப்படி ஊரே ஏமாத்திக்கிற? ஆத்தா என்ன மன்னிச்சிரு ஆத்தா, நான் என்ன ஆத்தா பண்ணுவேன்? படிச்சிருக்கே, வேலை இல்ல, பசிச்சுது. அங்கேந்து வர பிரசாதம்ங்கிறது சாமி கிட்ட இருந்து வர ஒரு விஷயம். நாங்க நம்புற விஷயம், இந்துக்கள் நம்புற விஷயம், நான் எல்லா இந்துக்களும் நம்புற ஒரு விஷயம். பரவாயில்ல நம்ம ஜனங்க நல்லாவே காது குத்துறானுவா இல்ல என்ன முடிச்சு சொல்ல வர பதில்காக தான் நான் கேக்குறேன் இந்த நிமிஷத்துல இருந்து நான் பிறவி ஊமதம்பி அல்ல, அந்த புனிதமான பிரசாதத்தின் மீது கேள்வி எழுப்பினது யாரு? அதை வந்து நாங்க தொடமாட்டோம்னு சொன்னது யாரு? நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. பரிதாபங்கள் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது திரு அமர் பிரசாத் ரெட்டியும் திரு நாராயணன் திருப்பதியும் பிஜேபி சார்பா. சுதாரிப்பாருங்க, போட்ட வீடியோ எதுக்கு எடுக்க சொல்றீங்க? கண்டிப்பா எடுக்க சொல்லுவோம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீக்கினது நாங்க சொன்னதுனால இல்ல. போட்ட வீடியோ எதுக்கு எடுக்க சொல்றீங்க? கண்டிப்பா எடுக்க சொல்லுவோம். அது வேற வாயி, இது நார வாயி. நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனா கை விட்டுடுவான். உங்களுக்கு புரிதல் இல்லையா? என்ன உங்க பிரச்சனை? இல்ல, உங்களுக்கு எனக்கு மூல வலிமை இல்ல. இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஏன் உங்க அளவுக்கு எனக்கு ஜெர்னலிசம் தெரியல, அதுக்கு நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அது உங்க பாடு இல்ல, என் பாடுன்னு வெச்சுப்போமே. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா? நான் சொல்றேன், அவங்க சொன்னது தப்புங்கிறேனே. ராமானுஜர் திருக்கோஷ்டியூர் கோயில் மேல நின்னுகிட்டு எனக்கு உயிரே போனாலும் பரவாயில்ல, ஓம் நமோ நாராயணாவோ உலகத்துக்கே சொன்னவர் வழியில வந்தவனா? உங்களை பார்த்தா சிரிப்பு போலீஸ் மாதிரி இருக்குங்க சார். சிரிப்பு போலீஸா? ஏய், சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க? சிரிப்பு போலீஸ்ங்கற என்னை பத்தி யாருக்கிட்டே விசாரிச்சியா?
அப்ப நீங்க எல்லாம் வந்து என்ன இன்டர்வியூ கேட்கலையா? ஏன் பாதிக்கப்பட்ட இந்துக்கள் தானே, அந்த இந்துக்களுக்காக வந்து ஏன் பாஜக பேசல? இன்னி வரைக்கும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். எங்க பேசுறீங்க? என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க அப்படியா? யாரும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். நீங்க மீடியால பேசுறீங்க, நீங்க வேங்கவேல் போனீங்களா? நாங்க போனோம் போலங்கிறது இங்க பாயிண்ட்ல, நீங்க போனீங்களா? நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு பாரு, அது நமக்கு இங்க புரியாது. வீட்டுக்கு போனாதான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. நான் போனேன், போயிட்டு என்ன பண்ணீங்க? அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? உங்க சேனல் நான் அரசியல் கட்சி வச்சிருக்கேன். உங்க நீங்க மீடியா ஜர்னலிஸ்ட்ங்கறீங்களே, பிரோட்டை பத்தி கலெக்ட் பண்ணுங்க, நீங்க ப்ரோமோட் பண்ணுங்க, ப்ரோமோட் பண்ணி அதுக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. நான் கேட்ட கேள்விக்கு நீ பதிலே சொல்லியே. அத பத்தின ஒரு அவேர்னஸ் இன்னி வரைக்கும் மக்கள் கிட்ட நீங்க இந்த அளவுக்கு இந்த லட்டு பிரச்சனையை கொண்டு வரீங்க. தீண்டாமை பிரச்சனை இவ்வளவு பேசிருக்கீங்களான்னு தான் நான் கேக்குறேன். என்னடா நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்க. பிராமினும் நான் பிராமினும் கல்யாணம் பண்ணா பொறுக்கிற புள்ள பிளேடு பக்கரியா பொறுக்கும்னு ஒருத்தர் சொன்னார்ல, அவரை பத்தி வீடியோ போடல. That is an individual. This is a faith of எங்க பிராமண சங்க தலைவருங்க அவரு. அவர் இண்டிவிஜுவல் கிடையாது. அடிச்சு கேட்டாலும் சொல்லாரான்னு அவன் சொல்றான், சொல்லலன்னா அடிப்பேன்னு இவங்க ஓட்டு அடிக்கிறாங்க. இவங்களுக்கு மத்தியில எப்படி சிக்கி சீரழிறனே? தெரிஞ்சதா உனக்கு இந்த கத்தியை வாங்கிட்டு வந்திருக்கிறேன். Don't try to twist my words. ஏ மண்டையா, இனிமே நீ இங்கிலீஷ் பேசுனே ஒரே அப்புல உன்ன மகாஜி பண்ணிடுவேன். அண்ணே குறைச்சு பேசாதீங்கண்ணே, நானு எஜுகேட்டட் ஃபேமிலி. என்னது எஜுகேட்டட் ஃபேமிலியா? நீங்க இப்ப சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது, இதே கோபி சுதாகர் வந்து உங்களை ஒரு ட்ரோல் வீடியோ போட்டிருக்காங்க. அந்த 8,000 கோடி மக்களுக்கு 5,000 கோடி டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்ததுன்னு சொல்லி அந்த அந்த வன்மத்துல எதை நீங்க செய்றீங்களோ? கிடையவே கிடையாது. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. அந்த தப்புக்கு நானே ஒரு திருத்தி ஒரு வீடியோவும் நான் போட்டேன் என் சேனல்ல. நான்லாம் அதெல்லாம் பயப்படுற ஆள் கிடையாது. நெல்ல கொட்டனா அள்ளிடலாமடா, சொல்ல கொட்டனா அள்ள முடியாதுடா. அன்னைக்கே உன்னை பத்தி தெரியுமடா எனக்கு. சார் 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 ப்ளீஸ் சார், உங்களை கெஞ்சி கேக்குறேன் சந்தோஷ் சார். சார் ப்ளீஸ் கெஞ்சி கேக்குறேன், ரொம்ப ரொம்ப அசிங்கமா போயிடும் சார், ப்ளீஸ். பயப்படாத மாதிரி நடிக்கிறவனுக்கு பேர் வீரன்லடா, ஒரு வார்த்தைக்கு அதுக்கு பேரு தான் இட்டர்னல், அதுக்கு பேரு தான் சனாதனம். ஓஹோ, அந்த அளவுக்கு அந்த நாய் உன் மனசை மாத்தி வச்சிருக்கானா? அத வேற வகையில நான் கரெக்ட். I'm not coming into that. Since you've clearly told me, நான் பிறப்பால் இதுன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டீங்க இல்லையா? ஆமா, அதனால நான் மனிதன். இப்ப நாங்கெல்லாம் இந்த மிருகமா என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? 3 வயசு குழந்த மாதிரி என்னடா சவுண்ட், சத்தம் போட்ட இங்களுக்குள்ள வெட்டி போச்சு. எல்லாரும் மனிதன், நீங்க மனிதர், நாங்க வேற, நாங்க ஏலியன், நாங்க தேவதா, நீங்க யாரும் சொல்லல. அதெல்லாம் நாங்க உள்ள போ, எலி மருந்தாவது மூட்டை பூச்சி மருந்தாவது எடுத்துட்டு வா, பால்ல கலந்து கொடுத்தா கிள சாப்பிட்டு போட்டு போயிடுது. ஆறு அறிவு படைச்சதுதான் மனிதனுக்கு. பிராமணனுக்கு மட்டும் தனியா படைக்கலையா கடவுள் ஆறு அறிவு? எல்லாருக்கும் ஒரே மூளை தான் ஒத்துக்கிறீங்க? கண்டிப்பா கொடுத்து. அப்புறம் உங்களுக்கு மட்டும் எப்படி மூளை வலிமை அதிகம்னு சொன்னீங்க? நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன துரோ? எத்தனை விஷயங்கள், இஸ்லாமியர்களுக்கு நடக்கிற பிரச்சனை, கிறிஸ்துவர்களுக்கு நடக்கிற பிரச்சனை, ஹிந்துக்கள்லயே ஜாதி பிரச்சனைகள் நடக்கிறத பத்தி, எல்லாத்த பத்தி ஜாதி கூடாதுன்னு பேசிருக்கீங்களா? ஆமா. ஏண்டி யாருகிட்ட என்ன வார்த்தை சொல்ற? எடுத்து எந்த வீடியோ வேணாலும் பாருங்க. ஹிந்துவிசம் இஸ் நாட் பிராமினிசம் சொல்றவன் நான். இந்த கதையோட கிளைமேக்ஸ் என்ன தெரியலையாப்பா? எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன? சங்குதான். யாருக்கு? உங்களுக்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.